ஜெயலலிதாவோடய வந்து இருபது ஆண்டு காலமா இருந்து அரசியல் எல்லாம் தெரிஞ்சவர் தான் சசிகலாவே தவிர அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நம்ம முற்றிலுமாக நிராகரித்து விட முடியாது அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அமைச்சர்கள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அவரை சென்று சந்தித்து உடல்நலம் விசாரிக்க கூட மாட்டார்கள் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்போ சசிகலா அதிமுக தான் அப்படின்றீங்க சசிகலா அவர்களை வைத்து அரசியல் நடக்கிறது என்பதுங்கிறது சந்தேகமே இல்லை அந்த அரசியலுக்கு முழுக்க முழுக்க பின்னணியில் இருப்பது பிஜேபி தான்

கொடிப்பழக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கணபதி நம்மடியே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கென்ன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கணபதி சார் சார் இன்றைக்கு உங்களோடு விவாதிக்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு சசிகலாவை பற்றிய பேச்சு பரவலாக கடந்த ஒன்றரை வருடம் அவங்க வந்து இப்போ வெளியே வந்துருவாங்க இன்னும் ஆறு மாதத்தில் வந்துருவாங்க இன்னும் ஒரு வருடத்தில் வந்துருவாங்க எல்லாம் நாம் நிறையா பேசியிருக்கோம் ஆனா வந்து இன்னைக்கு வந்து திரு ராஜா செந்தூர் பாண்டியன் அவர்களுடைய வழக்கறிஞர் சொல்றாரு இன்னும் ஒரு மாதத்துல சசிகலா வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சசிகலாவின் பெயர் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக அடிபடுறது காரணம் இன்னொரு ஏழு எட்டு மாதத்தில் நம்ம தேர்தலை சந்திக்க போறோம் இன்னமும் அதிமுகவை சுற்றியே அவருடைய பெயர் வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது அஹ் நேற்றை கூட திருவண்ணாமலையில் பேசுறாரு காங்கிரஸ் தலைவர் திரு கே அலகிரி அவங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்காங்க திமுகவின் முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின்னே சொல்லிட்டாங்க பட் ஆனா சசிகலாவையும் அதிமுக நினைச்சு அவங்க வருத்தப்படுறாங்க அதை எப்படி பார்க்க முடியும் அவர் சொல்றாரு மோடி வந்து அதிமுகவை பலவீனப்படுத்த சசிகலா ஆயுதமாக பயன்படுத்த போறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க என்ன நடக்கிறது அதிமுகவை சுற்றிய சசிகலாவை பற்றியான பெயர் வட்டமிட்டு கொண்டிருப்பதை எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய விடுதலை ராஜா செந்தூர் பாண்டியன் சொல்ற மாதிரி இன்னும் ஒரு மாதத்தில் நடந்துருமா இல்லை இன்னும் தாமதமாகுமா அவங்க அதே போல வெளியே வந்தால் அரசியல் களத்தில் அவங்க வந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா அதாவது சசிகலாவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து அதிமுகவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக வந்து நேரடியாக வந்து இருந்திருக்கிறாங்க பட் வெளிப்படையாக வரலையே தவிர ஜெயலலிதா அவர்களுக்கு கூடவே இருந்து முக்கியமான முடிவுகள் எடுத்தது எல்லாமே அவர் நிறைய முடிவு எடுத்திருக்காங்கிறது நம்ம பல சந்தர்ப்பங்களில் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது உதாரணமாக சொல்லணும்னா இப்போ தாப்பாண்டியன் பாண்டியன் வெளியே வந்து நான் அந்த அம்மாவை பார்த்து பேசியிருக்கிறேன் இல்லை இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் வெளிய த வெளியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைய தடவை நாங்கள் சசிகலாவை பார்த்து பேசணும் அப்படின்லாம் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க ஸோ ஜெயலலிதாவோடய வந்து இருபது ஆண்டு காலமாக இருந்து அரசியல்லாம் தெரிஞ்சவர் தான் ஜ சசிகலாவே தவிர அவருக்கும் அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நம்ம முற்றிலுமாக நிராகரித்து விட முடியாது அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் என்னடானா நீங்கள் சசிகலா எந்த தருணத்தில் சிறைக்கு சென்றார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் எந்த தருணத்தில் சிறைக்கு போனார்னால் அதிமுகவில் வந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மறைந்து வர்றாங்க அப்போது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்காங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்கிறார் பிப்ரவரி ஆறாம் தேதி அதிமுக தலைமை கழகத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக திருமதி சசிகலாவை தேர்வு செய்கிறாங்க அதை முன்மொழிந்தது ஓ பன்னீர்செல்வம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அப்போது சசிகலா தான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க அந்த கட்சியில் அது முன்மொழிந்து முடிஞ்ச உடனேயே அதற்கு பின்பு உடனடியாக அந்த அன்னைக்கு நூற்றி முப்பத்தி மூணு எம்எல்ஏக்கள் வந்து ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஜெயலலிதா சசிகலாவை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பறம் கோவத்தூருக்கு எம்எல்ஏக்களை கொண்டு போகிறாங்க அப்போது அந்த இடத்துல அப்படி எம்எல்ஏக்களை கோவத்தூர் கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன ஒரு எல்லா எம்எல்ஏக்களும் ஏகமனதாக ஓ பன்னீர்செல்வமும் சேர்ந்து அவரே முன்மொழிந்து ஏகமனதாக ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த பிறகு கவர்னர் மாளிகை போகணும் கவர்னர்கிட்ட பார்க்க போகிறீங்க கவர்னர் உடனே அழைப்பட போகிற மறுநாளே பதவி ஏற்கலாம் அப்படி தானே வழக்கமாக நம்ம எல்லாருமே வைக்கிறோம் ஆனால் உடனடியாக கூவத்தூருக்கு எம்எல்ஏக்களை கொண்டு போய் வைக்கிறாங்க கடத்திட்டு போய் வைக்கிற மாதிரி போய் அடைச்சி வைக்கிறாங்கன்னா அப்போ அங்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்குது இந்த ஆட்சியை கலைத்து விடுவதற்கோ இந்த ஆட்சியை உடைத்து விடுவதற்கோ எம்எல்ஏக்களை தனியாக பிரித்து கொண்டு போகிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத ச சசிகலாவை சார்ந்தவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க அனதுல அன்னைக்கு அண்ணாத்தியம்காவில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவங்க எதிர்பார்த்தமே அன்றைக்கி இரவே வந்து ஓ பன்னீர்செல்வர்கள் தர்மயுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ கூவத்திலிருந்து எம்எல்ஏக்களை பூரா பறிச்சு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்குது அதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே அவகாசம் நடக்குது அந்த அவகாசம் நடக்கிற காலகட்டத்தில் திருமதி சசிகலாவுக்கு எதிராக அந்த தண்டனைக்கான தீர்ப்பு சுப்ரம் சுப்ரீம் கோர்ட்டில் முடிவாய் வெளியே வருது அப்போதும் கூட அவர் வந்து அந்த எம்எல்ஏக்களை கைவிட்டு விடலை அங்கே அவர்களுக்குள் ஒரு எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்து அத்தனை பேரை ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டு தான் அவர் செயலுக்கு போயிருக்கார் அப்போ அரசியல் ரீதியாக அதிகாரம் மிக்கவராக திருமதி சசிகலா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ஒன்னே உதாரணமா இருக்கு இல்ல கடந்த காலங்களில் அப்படி அதிகாரம் மிக்கவரா இருந்தது உண்மை அதே போல எடப்பாடி இன்றைக்கு ஆட்சி அவங்க என்ன ஒத்துக்கலனாலே எல்லாருக்கும் தெரியும் சசிகலாவால் உருவாக்கப்பட்ட அது பாதுகாக்கப்பட்ட ஆட்சின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதற்கு பிறகு இந்த ஸ்ரீவாரி மகால ஒரு கூட்டம் போட்டு அவங்களை கட்சியில இருந்து நீக்கணதெல்லாம் நடந்தது இல்லை அதெல்லாம் நடந்திருக்கு இப்போது நீங்கள் அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் இப்போ திமுக எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் வந்து ம மூன்றாவது இடத்துல இருந்தார் அதாவது கருணாநிதி வந்து முதலமைச்சராக நெடுஞ்செலியன் வந்து கட்சிக்கு பொதுச் செயலாளராக மூன்றாவது பொருளாளர் பதவி எம்ஜிஆர் இருந்தார் எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு வளர்க்குறப்போ எத்தனை பேர் அவர் போட போனாங்க ஆட்சி அதிகாரம் கருணாநிதியில் இருந்தது அப்போ எம்ஜிஆரோட போனவங்க சாதாரண தொண்டர்கள் தான் ஒரு ஓ ஒன்று ரெண்டு பேர் மட்டும் தான் வந்து ஒரு முக்கியமான பதவியில் இருந்தவர்களாம் போயிருக்காங்க அதெல்லாம் மற்றவர்கள் சாதாரண தொண்டர்கள் ஆனால் அதுக்கு அடுத்த வந்த ஆட்சியில் எம்ஜிஆர் ஆட்சிக்கே வராரு அப்போ கருணாநிதிட்டு இருந்து போனவங்க நடுஞ்சல் நாவலராக இருக்கட்டும் இல்லை மற்ற நிறைய பேர் வந்து அங்கே பின் அங்கேருந்து எம்ஜிஆர்ட்ட போகலையா அது எத்தனை பேர் போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதிமுகங்கிற கட்சி திமுகவோட பலம் வாய்ந்த கட்சியாக வரலையா அதனால் வந்து அரசியலில் வந்து ஒருத்தர் இருந்துட்டு ப பலவீனம் ஆகிட்டாங்கன்னா அதோடு அவங்க அரசியல் முடிஞ்சது நம்ம சொல்லவே முடியாது அரசியல் மாறலாம் நாளைக்கு வந்து திரும்ப சசிகலா ஜெயிலை விட்டு வெளியில் ஜெயிலேருந்து வந்தாங்கன்னா அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்களோ முக்கியமான நிர்வாகிகளோ அவரை சென்று சந்திக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் கடந்த முறை அவர் வந்து பரோலில் வந்தார் அப்போ பரோலில் வந்தப்போ அவருக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது யாரையும் சந்திக்கக்கூடாது பேட்டி கொடுக்கக்கூடாது இதெல்லாம் வந்து சிறைத்துறை விதிகளில் கட்டுப்பாடு கொடுக்குறாங்க அதனால் அவர் யாரையும் சந்திக்கலை ஆனால் இந்த முறை அவர் வருவது விடுதலையாகி வரப்போகிறார் விடுதலையாகி வருவரை வருபவரை சந்திப்பதற்கு யாருக்கு எந்த தடையும் இருக்காது சரி இந்த தடவை வந்து சிறைத்துறை நிர்வாகமோ இல்ல நீதிமன்றமோ நீங்க யாரையும் சந்திக்க கூடாது பேட்டி கொடுக்க கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிக்க போவதற்கான வாய்ப்புகள் இல்ல சரி ஒருவேளை வேறு ஒரு வழக்கில் அவர் சிக்கினால் மட்டும் மேத்தான் அந்த போன்ற இதை ஏற்படும் அப்போ வந்ததுக்கு பிறகு இவரா சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அவரை சென்று சந்தித்து உடல்நலம் விசாரிக்க கூட மாட்டார்கள் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்போ சசிகலா அதிமுக தான் அப்படின்றீங்க சசிகலா வந்து அதிமுக தானா இல்லை அவர் வந்து ஒருவேளை எனக்கு அதிமுக இல்லை நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போறேன்னு போனாருன்னா அதிமுக இருக்கக்கூடிய அவருடைய விசுவாசிகள் என்று மறைந்தாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே போகலாம் அது ஏன்னா இப்போ இன்னைக்கு சூழலுக்கு அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கு அப்போ அவங்க எல்லாரும் இருக்கத்தான் செய்வாங்க அதனால வந்து நாளைக்கு ஆளுங்கட்சி பதவிக்காலம் முடிந்த உடனேயே யார் தலைமையில் இருந்தால் கட்சி பலமாக இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த பக்கம் தான் எல்லா தொண்டர்கள் நிர்வாகிகள் பெரும்பாலானவர்கள் செல்வார்கள் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் எம்ஜிஆர் மறைந்தபோது வீரப்பன் தலைமையிலான அதிமுக தான் மிக பலம் வாய்ந்ததாக இருந்தது அவர் பின்னாடி தான் அத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க ஜெயலலிதா பின்னாடி கே கே திருநாக்கரசு இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் இருந்தாங்க அப்போது கே கேஎஸ்ஆர் ஜெ திருநாக்கரசாம் சேர்ந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களை ப கொண்டு கடத்தி கொண்டு போய் திருத்தங்களில் ஒரு மில்லில் வச்சுருந்தார் கே அப்போ ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுக அப்போ ஆரம்பியப்பன் தலைமையில் இருந்த அதிமுக பலமா இருந்ததுனால தொண்ணூறு எம்எல்ஏ கொண்டே கவர்னர்ட்ட நிப்பாட்டி அன்னைக்கு ஜானகி எம்மியாரும் முதலமைச்சராக்கினாங்க ஆனா அதற்கு பின்பு ஆட்சி கலைக்கப்பட்டது ஆட்சி முடிந்தது ஆரம்பிரப்பன் அந்த தலைமையில் அவ்வளோ பேர் இருந்தவங்க கடைசி ஆரம்பிரப்பனே வந்து ஜெயலலிதாவிட வந்து அண்ணா அதிமுக நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சேர்ந்து அண்ணாத்தி விஜய் ஜெயலலிதா அவர்களுக்காக தேர்தல் பணியாற்றி விட்டு அதற்கு பின்பு தேர்தல் போட்டியிட்டு அமைச்சர் ஆனால் சரி ஸோ அரசியலுங்கிறது வந்து எப்படி வேணால் மாறலாம் யார் ஆளுமை மிக்க தலைவர் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும் கே சலகிரியுடைய ஸ்டேட்மெண்ட் அதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் மோடி வந்து அதாவது சசிகலாவை வைத்து அதிமுகவை பலவீனப்படுத்த பார்க்கறாரு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போது சசிகலா வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி ஹெல்ப் பண்ணி தான் அவங்க வெளியில் வராங்களா இல்லை பிஜேபி வந்து அவங்க வெளியே விடாமல் அடுத்தடுத்து வழக்குகள் போறாங்களா இது ரெண்டு விஷயமே வந்து நம்ம வந்து சரியான கணி கணிக்க முடியாது ஏன்னா நமக்கு அது உள்ளே நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அரசியல் தெரில ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் சசிகலா அவர்களை வைத்து அரசியல் நடக்கிறது என்பதுங்கிறதுக்கு சந்தேகமே இல்லை அந்த அரசியலுக்கு முழுக்க முழுக்க பின்னணியில் இருப்பது பிஜேபி தான் அதாவது ஒரு விஷயமாக எப்படி நம்ம பார்க்க வேண்டியன்னா சசிகலா அவர்கள் வெளியிலே வந்தாலும் அவர் மீது அடுத்தடுத்து வருமான வரி வழக்குகள் இருக்கிறது அமலாக்கப் பிரிவு வழக்குகள் இருக்குது வேறு வேறு வழக்குகள் இருக்குது அவரால் சுதந்திரமாக செயல்பட முடியாது அப்படின்னு ஒரு சிக்னலாக தான் இந்த வருமான வரித்துறை நோவி அவங்க போயஸ்காரில் கொண்டே நோட்டீஸை பார்க்குறேன் அப்போ இந்த நோட்டீஸ் அவங்க ஒட்டுறப்போ வருமான வரித்துறையோட வழக்கமாக ரைடு எங்கேயாவது நடத்துனாங்கன்னா பத்திரிகைகளுக்கு தெரியவே தெரியாது பத்திரிக்கை எங்க ரைடு நடக்க எங்க ரைடுன்னு போராடி தான் அவன் நியூஸ் பண்ணணும் ஆனால் இங்கே நோட்டீஸ் ஒட்ட போறதுக்கு முன்னாடி எல்லா மீடியாவுக்கும் தெரியும்னா அவங்களோட நோக்கமே வந்து சசிகலாவுக்குரிய சொத்தை வந்து நாங்கள் முடக்குகிறோம் இவ்வளோ பெரிய சொத்தை முடக்கிறோம் சசிகலா இன்னும் எங்கள் பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க ஒரு சிக்னலாக ஒரு செய்தியாக யாருக்கோ சொல்ல அது வருமான வரித்துறையினுடைய நடவடிக்கைன்னு பார்க்க முடியுமா பாஜக நடவடிக்கை வருமான வரித்துறை நடவடிக்கை என்னைக்குமே பார்க்க முடியாது என்று அதுல என்னைக்கு தான் இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சியில் அறுபது ஆண்டு காலம் எழுபது காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி பிஜேபி ஆட்சியில் அதுல வந்து தனிப்பட்ட முறையில் பிஜேபியோ காங்கிரஸோ சொல்ல யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த விசாரணை அமைப்புகளை தங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்துறாங்க அது வந்து தொடர்ச்சியா நடந்து வருது நீங்க உதாரணம் சொன்னீங்கன்னா கர்நாடகாவில் வந்து அந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு கடுமையாக போராடின ஒரு அப்போ அமைச்சராக இருந்த சிவகுமார் அந்த சம்பவம் முடிந்து எடியூரப்பா முதலமைச்சர் ஆன உடனே சிவகுமார் மீது தொடர்ந்து வழக்குகள் வந்தது அவர் மீது அவர் மகள் மீது எல்லா மேலேயும் வழக்கு வந்தது அதே மாதிரி ஒவ்வொரு இது மாநிலமாக எடுத்துக்கோங்க நீங்க அதே இதில் மகாராஷ்டிராவில் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்து பட்னாவிஸ் ஆதரிக்கிறேன்னு உடனே அடுத்த நாள் பேப்பரில் வருது ஒன்பது வழக்குகள் அவர் மீதான வழக்குகள் எஃப்ஐஆர் க்ளோஸ் செய்யப்படுகிறது சரி அங்கே இருக்க பிஜேபி அரசாங்கம் ஒம்பது வழக்குகளை ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பத்திரிகைலாம் வருது சிபிஐ எங்கே இருக்குது ஒவ்வொரு அரசியல் சம்பவம் நடக்கும்போதும் அதற்கு பின்னணியில் அடுத்த ஒரு ரெண்டு ஓரிரு நாட்களில் சிபிஐ வழக்கு இருக்கு இன்னைக்கு அந்த வழக்குகள் என்ன ஆச்சு அதே மாதிரி இப்போ நீங்கள் சசிகலா மீது போடக்கூடிய வழக்குகளோ அவரை சார்ந்தவர்கள் மீது போடக்கூடிய வழக்குகளோ இவ்வளோ நாய் ஏ ஏன் நடக்கலை சசிகலா அவர்களுக்கு ஒருவேளை மெசேஜ் என்னென்னா நீங்கள் வந்து வெளியில் போனாலும் அரசியலிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் அதிமுக திருப்பி கைப்பற்ற நினைத்தால் உங்களுக்கு அடுத்தடுத்து வழக்குகள் பாயலாம் என்பதற்கான ஒரு சிக்னலாகவும் இருக்கலாம் இல்லாத அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளுக்கு சசிகலா வந்து வெளியில் விடுதலை ஆனாலும் முழுமையாக அவர் விடுதலை ஆகவில்லை அவர் மீது அமலாக்க பிரிவு வருமான வரித்துறை வழக்குகள்லாம் தொடர்ந்து வரத்தான் செய்யும் அவரால் சுதந்திரமா இயங்க முடியாது அவரை நம்பி நீங்கள் போக வேண்டான்னு தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு சிக்னலாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னா கே எஸ் அழகிரி ஸ்டேட்மெண்ட் சரின்றீங்களா நிச்சயமா கேஎஸ்எல் ஸ்டேட்மெண்ட் என்ன சசிகலாவை வைத்து அவங்க வந்து பலவீனம் பார்த்தா அண்ணா திமுகங்கிற அவர் வந்து இனிமே படக்கக்கூடியதாக சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் ஏற்கனவே அதுதான் நடந்திருக்குன்றேன் ஏற்கனவே அதிமுக பலவீனம் ஏற்கனவே அண்ணா திமுக பலவீனப்படுத்தினதே சசிகலாவை வைத்து தான் பிஜேபி பலவீனப்படுத்தியது அதையும் நான் எப்படி காரணம் சொன்னேன்னா அதுதான் சொன்னேன் சசிகலாவை முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்த போது அத்தனை பேரும் நூற்றி முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு எம்எல்ஏக்களும் இன்க்ளூடிங் ஓ பன்னீர்செல்வம் கையெழுத்து போட்டுதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க முதலமைச்சரா அப்ப தேர்ந்தெடுத்த வினாடியில வந்து முதலமைச்சரா இருக்க பொறுப்பேற்க வேண்டிய கூடிய இடத்துல இருந்த சசிகலாவுக்கு ஓபன்யூசன கட்டுப்பட்டு இருக்கிறார் அதற்கு பின்புதான் அவர் தர்மயுத்த ஆரம்பிக்கிறார் அந்த தர்மயுத்தை யார் சொல்லி ஆரம்பிச்சுன்றாரு பிஜேபி சார்ந்த ஒரு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லி தான் தர்மயுத்தம் ஆரம்பிச்சிருந்த நானாக வந்து சசிகலாவை எதிர்த்து போய் தர்மயுத்தம் நடத்துறேன்னு அவர் சொல்லவே இல்லை சரி அப்போது அந்த இடத்துல வந்து சசிகலாவை வைத்து ஒரு அரசியல் ஏற்படுது என்னென்னா சசிகலா பதவிக்கு வந்து விடக்கூடாது வந்து விட்டால் அதிமுக பலம் மீண்டும் அதிமுக பலம் ஆகிவிட்டால் எங்கள் பிஜேபிக்கு அங்கே இடம் இல்லை திமுகவும் அண்ணா திமுகவும் பலமாக இருக்கும் வரை அந்த இடத்தில் வந்து ஒரு தேசிய கட்சிக்கு இடமே கிடையாது அதனால் வந்து ஒரு அண்ணா திமுக திமுக ரெண்டில் ஒரு கட்சி அழிக்கப்பட்டால் அந்த இடத்தை தான் பிஜேபி பிடிக்க முடியும் அப்படி பிடித்தால் எதிர்கட்சி ஆகலாம் அதற்கு பின்பு ஆளுங்கட்சி ஆகலாம் அந்த வியூகத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து சசிகலாவை ஒதுக்கி வைத்தார்கள் எல்லாம் நடந்தது அது இப்போ வந்து ஓ பன்னீர்செல்வமோ அல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக நடத்திட்டு இருக்காங்க இல்லை இதுவரையிலுமே அப்படி ஒரு பார்வை தான் எல்லாருமே சொன்னது பாஜக சொல்கிறது தான் இங்கே இருக்கிற ஈபிஎஸ் அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்குன்னு பாஜக விட சசிகலா பலமா இல்லை அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது அரசியலில் வந்து என்னன்னா அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய கட்சி அதற்கான தொண்டர்கள் இருக்காங்க அவங்க வந்து ஒரு கொள்கை வடிவில் வந்து ஒன்றாயிருக்காங்க இப்படித்தான் கொள்கைன்னு அதிமுகனா இது தான் நாங்கள் நீங்கள் இப்போ ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து சம இந்த மதச்சார்பற்றவே அப்படின்னு இருந்தாலும் இப்போ முஸ்லீம்களும் கிறிஸ்டியனும் இந்த அதிமுக எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இருக்கலாம் யாருக்கு வேணால் பதவி கிடைக்கலாம் எல்லாம் இருக்கும் இப்படி ஒரு கொள்கை சார்ந்து இருக்கிறவங்க அந்த கொள்கை சார்ந்து இருக்கிறவங்க வந்து ஒரு தலைமையில் இருக்கிறாங்க அந்த தலைமையை வந்து ஒருவேளை ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் அப்படி மரணமடைந்து விட்டால் அடுத்து அந்த இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு தலைவர் ஆளுமை மிக்க தலைவர் வந்துவிட்டு அந்த கட்சியை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது எம்ஜிஆர் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஜெயலலிதா தலைமையில திமுக இன்னும் வலுப்பெற்றது அதே மாதிரி ஜெயலலிதா ஒருவேளை இப்போ சசிகலா அவர்கள் முதலமைச்சராகி இந்த நான் மூணு வருஷம் இருந்திருந்து பிஜேபி கவர்மெண்ட்டை எதிர்த்து இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் ஒரு வலிமை மிக்க தலைவராகவும் அன்னைக்கு சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க செல்வாக்கு படைத்தவர்களாக கூட இருக்கலாம் ஏன்னா ஒட்டுமொத்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அவங்கள முதல்வர் முதல்வராக அறிவிக்க தயாராகிட்டாங்க

பிஜேபியோட கூட்டணி இல்லாமல் நம்மளை தனியாக போய் கூட்டணி வைத்து ஒரு தேர்தலை சந்தித்தால் சட்டமன்றத்தில் மீண்டும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்க எல்லாருக்கும் இருக்கு ஸோ அந்த எண்ணம் இருக்கிற போது அதை வந்து பிஜேபி எதிர்க்கிற போது அப்போ அந்த இடத்துல சசிகலா இருந்தால் வந்து பலமாக இருக்கலாம் பிஜேபி எதிர்ப்பதற்கு ஒரு ச பலமான தலைவராக அவர் வருவார் அப்படின்னு ஏன் அதிமுக தொண்டர்கள் நம்ப மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படலாம்ல இந்த அம்மா எதிர்த்த அளவுக்கு இவங்கெல்லாம் யாருமே எதிர்க்கலை அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் சசிகலா வந்து முழுமையாக வந்து ஒ விட முடியாது அவர் அரசியலுக்குள் நுழைந்தால் நிச்சயமாக அவர் ஒரு ஏதோ ஒரு சக்தியாக இருப்பார் அது முழு அதிமுக அவர் பின்னாடி போகுமா இல்லைன்னா அதிமுகவில் பிஜேபி கூட்டணியை விரும்பாதவர்கள் மட்டும் அவர் அவரிடம் சொல்வார்களா இல்லை அதிமுகவே வந்து பிஜேபி கூட கூட்டணி வைத்து விட்டு சசிகலா வந்து பின்னணியில் மட்டும் இருப்பார் முதலமைச்சராக எடப்பாடியோ ஓபிஎஸோ மற்றும் இருவர்கள் ஒருவரே தொடர்வார்கள் ஜ சசிகலா வந்து நேரடி அரசியல் ஈடுபட மாட்டார் அப்படி கூட ஒரு முடிவெடுக்கலாம் அதற்கு பிஜேபி ஒத்துழைக்கலாம் அப்படியும் நடக்கலாம் மோடிக்கோ மத்திய அரசுக்கோ சசிகலா மேலே என்ன கோபம் என்ன பிரச்சனை அதாவது கோபம் என்ன பிரச்சனைன்னா இப்போ அந்த அதிமுக ஒரு ஜெய மிகப்பெரிய தலைவர் ஜெயலலிதா மறைந்த உடனேயே அதிமுகவுக்கு யார் தலைமை தாங்குவா ஏன்னா அவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு தலைவரை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் இப்போ எல்லாரும் ஏற்றுக்கொண்டால்தான் தலைவரம் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் மறைந்த போது தான் பொதுச் செயலாளர் ஆறுன்னு சொன்னப்போ போனோம் இல்லை மற்ற அமைச்சர்களும் ஏற்றுக்கொள்ள அதனால தான் ரெண்டாக உடஞ்சது ஸோ அது மாதிரி வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆள் வரணும் அந்த இடத்துல சசிகலா வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவியாட்டை வந்து பொறுப்பை பொதுச்செயலாளருங்கிற பதவியும் பொதுக்குழுவை கூட்டி வாங்கி முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதையும் உறுதி செய்து சட்டமன்ற உறுப்பினர்களாக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு அதிருப்தியாக போகக்கூடிய ஓப்பனியர்ஸும் கூட அன்னைக்கு தேர்வு செஞ்சுருக்காரு ஸோ எல்லாரும் முடிவு பண்ணதுக்கப்புறம் இவர் ஒரு தலைவராக உருவாகிறாரன் தெரிஞ்ச இடத்துல தான் அவங்களுக்கான செக் வைக்கப்படுது அது வரைக்கும் சசிகலாவுக்கு எந்த செக் வைக்கல இது ஒன்று இன்னொரு பின்னணி என்னென்னா திருமதி ஜெயலலிதா அவர்கள் மறைவதற்கு முன்பு அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க அப்போது ராகுல் காந்தி வந்து பிஜேபி லீடர்ஸ்லாம் வருவதற்கு முன்னாடி வந்து ஜெயலலிதாவை வந்து ச ஆஸ்பத்திரியில் வந்து சந்திக்க வந்து உடல்நல விசாரிக்க வந்திருந்தாங்க அப்போ ராகுல் காந்தியை அழைச்சிட்டு வந்ததே வந்து சசிகலா ஒரு கணவர் திரு நடராஜன் தான் வந்து அழைச்சிட்டு வந்தார் அப்போது வந்து அவங்க வந்து என்னடா இவங்க பிஜேபி வந்து நம்ம ஒருவேளை நமக்கு ஒரு த்ரெட்டாக இருந்தால் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க ஜெயலலிதா மறைந்த உடனே அந்த அதிமுக உடைக்கிறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணால் நமக்கு ஒரு சேஃப்கார்டாக இருக்கட்டும் அப்படின்னு ராகுல் அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து அப்போவே நிலவிச்சு ஸோ ராகுல் காந்தியை வச்சு ஒரு செக் வைக்கிறாங்க அதனாலே வந்து பிஜேபியில் ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாங்க எங்களுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் ராகுல் காந்தியை கூட்டிகிட்டு வந்து அரசியல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து அண்ணா அதிமுகவை உடைச்சு இவ்வளவு அதுக்கப்புறம் பண்ணி இப்போ இந்த சசிகலாவை வந்து வெளியேற்றினதோ இல்ல மற்ற எல்லா விஷயங்களும் நடந்தது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு பிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு தலைவராக உருவெடுத்துட்டாரு அவர் சசிகலா தலைமையை எப்படி ஏற்பார் அதாவது வந்து இப்போ பிஜேபி கூட்டணியிலிருந்து அண்ணா திமுக விலகி விட்டால் அந்த இடத்துல வந்து அவங்க எல்லாருமே அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் இல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஜெ சசிகலாவை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனா சசிகலாவை வந்து தலைமை பதவி கேட்பதா இல்ல முதலமைச்சர் வேட்பாளராக அவரே விரும்புவாரா இதை மாதிரி விஷயங்கள்லாம் அது அன்னை அன்னைக்கு தான் அது தீர்மானிக்கப்படும் ஒருவேளை சசிகலாவே அவங்க தலைவராக ஏற்றுக்கொண்டா கூட பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டா கூட முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியோ ஓபன்யூசுமோ அவங்களுக்குள்ள ஒரு இப்போ இதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்கு சரி அதனால் வந்து சசிகலா வந்தால் பிஜேபிக்கு எதிரணியில் அதிமுக இருந்தால் அவங்க வந்து நிச்சயமாக சசிகலா நமக்கு தேவைன்னு ரெண்டு பேருமே நினைப்பாங்கன்னு என்னோட கருத்து சசிகலாவால் எதிர்கொள்ள முடியுமா அப்படி ஒருவேளை அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ்கே வராங்க இவ்வளோ பெரிய ஆளுமைகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுடைய பதவிகளால்லாம் முடியுது அவங்க மாவட்ட செயலாளர்களா இருக்க போறாங்க அதிமுகவுல ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொடி கட்டி பறந்தவங்க தான் எல்லாருமே அவங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு பிஜேபி எதிர்க்க முடியுமா சசிகலா ஒரு பெரிய அரசியல் கட்சியை நீங்க அழிச்சு விட முடியாது அழிக்கணும்னா என்னன்னா கொஞ்சம் தான் வரும் அந்த இருந்து முக்கியமான தலைவர்கள்லாம் வரணும் இப்போ மேற்கு வங்காளத்தை பொறுத்த மட்டும் நீங்க காங்கிரஸ்ல இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை ஆரம்பிச்சு மம்தா போகிறப்போ காங்கிரஸ் லீடர்ஸ் நிறைய பேரை கூட்டிட்டு போய் காங்கிரஸ் அழிஞ்சு அங்கே திருணமூல் உருவாச்சு அப்போ கம்யூனிஸ்டா காங்கிரஸ் திரிணமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற போட்டி இருந்தது அதற்கப்புறம் கம்யூனிஸ்ட் அழிச்சு காங்கிரசிலிருந்து மிச்ச மீதி தலைவர்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிஜேபியில் சேர்த்து இன்னைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரெல்லாம் நீங்கள் போய் வெஸ்ட் பெங்காலில் போய் பார்த்தீங்கன்னா அதில் பாதி தலைவர்கள் வந்து மாவட்ட ரீதியாக இல்லை அந்த மாகாண ரீதியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டாக இருந்தவங்க ஒரு காலத்தில் காங்கிரஸாக இருந்தவங்க ஸோ அவங்கள எல்லாத்தையும் கொண்டு வந்து இணைத்து இன்னைக்கு பிஜேபி அங்கே பலமான கட்சியாக ஆச்சு இப்போ பிஜேபியாக திருணமுலான்னு ஆயிடுச்சு அந்த ஒன்று ரெண்டுக்கு அது மாதிரி இங்கே அதிமுக திமுக ஒரு கட்சி அழிந்தால் மட்டும்தான் பிஜேபிக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய இடத்துல மூன்றாவது ஒரு கட்சி வரணும்னு நினச்சா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க அழிக்கணும் இல்லை அப்போ அண்ணா திமுக அழிஞ்சாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அதை பலவீனப்படுத்தணும் அதை தான் இப்போ பிஜேபி பண்ணுது ஏன் அது திமுகவை பலவீனப்படுத்த முடியல அப்படின்னா திமுகவில் இருபத்தி நாலு எம்பிக்கள் இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் நாலு வருஷம் பதவிக்காலம் இருக்குது அவங்க வந்து அதே மாதிரி கட்சிக்கு ஒரே தலைவர் தான் ஸ்டாலின் தான் அதுக்கு யார் சந்தை எதிர்த்து குரல் எழுப்புறதுக்கு யாருமே இல்லை அவர் எடுக்கிறதா முடிவுங்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது அழகிரியை கூட திருப்பி கட்சிக்குள்ளே வர முடியாது ஆனால் கலைஞரு கேள்வி அவர் கட்சியை விட்டு அனுப்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்குது இன்னொன்று உள்ளாட்சி அமைப்புகள்லையுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீத பதவிகள் வந்து திமுகவில் இருக்குது அப்போ உள்ளாட்சி அமைப்புகள் பதவியும் ஒரு நாலு கால நாலு வருஷம் இருக்கப்போகுது எம்பி பதவி நாலு வருஷம் இருக்குது இப்போ பதவியில் இருக்கிறவங்க எப்படி நீங்கள் இன்னொரு கட்சிக்கு உடனே போவாங்கன்னு சொல்ல முடியும் அப்போது மத பிஜேபியை வந்து இப்போ திமுகவை எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா திமுகவில் ஒரு மெஜாரிட்டி ஆட்களை இழுக்கிறது கஷ்டம் ஆனால் அண்ணா திமுக ஆட்சிக்காலம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து எத்தனை பிரச்சனைகளை மாட்டியிருக்காங்களோ அவங்கெல்லாம் பிஜேபி வரமாட்டாங்கன்னு நினைச்சோம் அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆந்திராவை எடுத்துக்கோ சந்திரபாபு நாயுடு தோத்து போன உடனே அமெரிக்காவில் போய் அவர் குடும்பத்தோடு சுற்றுப்பயணம் போகிறார் இங்கே ஆறு ராஜ்யசபா எம்பி இருக்காங்க நாலு ராஜ்யசபா எம்பி போய் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க எதுக்காக போய் பிஜேபியில் சேர்ந்தாங்க அதில் சேர்ந்தவங்க எல்லாம் ஒய் எஸ் சௌத்ரின்னு ஒருத்தர் ரமேஷ்னு ஒருத்தர் அப்புறம் கஜபதி மோ ராம் மோகன்டான்னு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு நாலு பேர் போய் சேர்ந்தாங்க நாலு பேர் மேலேயும் சிபிஐ கேஸ் இருக்குது இடி கேஸ் இருக்குது அமலாக்கப் பிரிவும் வழக்கு இருக்குது சிபிஐ வழக்கு இருக்குது அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை அதனால் வேறு வழி இல்லாமல் போய் பிஜேபியில் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்த உடனே பிஜேபி மரிஞ்சு பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க அது சந்திரபாபு நாயுடு அப்போ சொன்னார் இவங்களுக்குலாம் வேறு வேறு பிரச்சனைனால போகிறாங்கன்னு ஸோ அந்த மாதிரி அதிமுக வந்து ஒரு ஆட்சி முடியலை பலவீனமாகி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ பிஜேபிக்கு எத்தனை பேர் போவாங்கன்னு நம்ம யோசித்து பாருங்கள் இந்த குட்கா வழக்கு எவ்வளோ ஆச்சு

இப்போது நீங்கள் வந்து இப்போ இணக்கமாக இருக்கிற வரைக்கும் தாங்க அந்த குட்கா வழக்குகள்லாம் வந்து வெளியில் வராமல் இருக்கும் குட்கா வழக்கில் வந்து அது குற்றச்சாட்டை சொன்னவரே வருமான வரித்துறை இயக்குனர் தான் டைரியில் இவ்வளோ பேர் இருக்குன்னு அதுக்கப்புறம் அதை இப்போ விசாரிக்கிறது சிபிஐ ரெண்டுமே மத்திய அரசாங்கத்தை இருக்குது இன்கம் டேக்ஸ் வந்து கொடுத்த டைரியும் மத்திய அரசாங்கத்தான் அதே மாதிரி விசாரிக்கிற சிபிஐ மத்திய அரசாக தான் இவ்வளவு விஷயங்களும் இருந்தும் கூட இவ்வளவு நாள குட்கா வெளியில வராம இருக்குன்னா இவங்க எல்லாம் இணக்கமா இருக்கிற வரைக்கும் அது இருக்கும் சரி நாளைக்கு பிஜேபி வந்து அதையே ஒரு கைப்பா ஒரு 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 ஆயுதமா பயன்படுத்தாது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அதுதான் நான் வந்து மற்ற மாநிலங்களை உதாரணமாக சொன்னேன் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஏர் ஜெயலலிதா இறந்த பின்பு அதற்கு பிறகு அவங்க முதல்வராகாம சிறைக்கு போனதா இருக்கட்டும் அதே போல இன்னைக்கு முந்நூறு கோடி ரூபாய் சொத்து வந்து முடக்கம் செய்யப்பட்டதா இருக்கட்டும் எல்லாமே மோடி தான் சசிகலாவை டார்கெட் பண்றாருன்னு எடுத்துக்க முடியுமா நான் வந்து மோடி அப்படின்னு ஒரு தனிப்பட்ட நம்பரை நான் பார்க்கல பிஜேபி பொதுவாக சொல்கிறேன் என்னென்னா பிஜேபியை பொறுத்த மட்டும் அதாவது அது மோடியாகட்டும் சரி இல்லை ஆகட்டும் அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு வந்து பிஜேபிக்கு மிக மிக மிகவும் அது அதிகமான உள்ள நாடாக இருக்குது பிஜேபி மேலே வெறுப்புள்ள மாநிலமாக பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடாக தான் இருக்குது அதை மாற்றணுங்கிறத வந்து நிச்சயமாக பிஜேபி விரும்புகிறாங்க எப்படியாவது தமிழ்நாடு ஏன் நம்ம மேலே இவ்வளோ வெறுப்பாக இருக்காங்கிறதை அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் வந்து பிரதமர் பேசும்போது ஒவ்வொரு நாள் பேச்சிலையும் பாருங்கள் நீ இன்றைக்கி வரைக்கும் ஒரு இளம் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிகாரிகள் கூட்டத்தில் பேசும்போது கூட ஒரு தமிழ்நாட்டு அதிகாரியை பற்றி பேசுகிறாங்க இல்லை ஒரு ப்ள மாணவர்கள் மத்தியில் பேசலாம் தமிழ்நாட்டு மாணவர்கிட்ட பேசுகிறாரு எங்கே போனாலும் நம்ம நம்ம திருக்குறளை பேசுகிறாரு எல்லாம் பேசுகிறோம் ஸோ தமிழ்நாடு மேலே அவங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது பிஜேபிக்கு அதை மறுக்க முடியாது ஆனால் என்னடான்னா அவங்க நினைக்கிறது வந்து நடக்கலைங்கிற பட்சத்தில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒன்று பிஜேபி இது ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே ரெண்டில் ஒரு கட்சியை வந்து குறைந்தால் அதை பா வீழ்ந்தால் தான் அந்த இடத்த நம்ம பிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க அதுக்கான முயற்சி தான் இதே தவிர தனிப்பட்ட முறையில் ஓ மோடிக்கும் சசிகலாவுக்கும் பகைன்னு வந்து நான் நினைக்கவே இல்லை சரி இப்போ ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு சசிகலா வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் சிறையில இருந்து வந்த பின்பு சிறையில இருந்து வந்த உடனே அவர் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அவர் வரமாட்டார் தேர்தல் வரப்போது இல்ல தேர்தல் வருது அதனால வந்து உடனடியா அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வரணும்னா பிஜேபி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படணும் அதாவது எப்படின்னா அதிமுகவும் பிஜேபியும் தொடர்ந்து கூட்டணியில் நீடிக்கலாம் ஆனா சசிகலா வந்து நேரடி அரசியல் வராவிட்டாலும் அவங்க அண்ணா அதிமுக ஆதரவா செயல்படுவாங்க அப்படின்னு இருந்தால் வருவாங்க அப்படி பிஜேபி எதிர்த்து உடனடியாக பாலிடிக்ஸ் பண்ணணுன்னா அவங்க உடனடியாக வரமாட்டாங்கிறது என்னோட கருத்து ஏன்னா அவங்க உடனடியாக வந்து அது இன்னும் பல பிரச்சனைகளை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் கொஞ்சம் நாள் அது பொறுத்திருந்த செய்வோம்னு நினைப்பாங்க ஜெகன்மோகன் ரெட்டி ஒம்பது வருஷம் காத்திருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி மேலே ஏகப்பட்ட வழக்கு இன்றைக்கி இது சசிகலா அவங்க குடும்பத்தில் சந்திக்கிற கூடிய அத்தனை வழக்குகளைப் போல் ஜெகன்மோகன் ரெட்டி ஏகப்பட்ட வழக்குகளை சந்திச்சுட்டு தான் இருந்தார் ஆனால் அவர் பொறுமையாக இருந்தார் ஏன்னா சந்திரபாபு நாயுடும் பிஜேபியும் ஒன்றா இருந்தப்போ அவரால் ஒன்றுமே செய்ய முடியல தெருவாக போனார் ஆறுதல் யாத்திரையாக நடத்தினார் ஒம்பது வருஷம் அவர் பொறுத்திருந்தார் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு வீழ்ந்துட்டார் அங்கே பிஜேபிக்கு பெரிய அளவில் பேஸ் கிடையாது இப்போ அவர் தான் ராஜாவாக இருக்கார் ஸோ அதனால் வந்து அரசியலில் வந்து பொறுமை தான் அவசியம் அந்த பொறுமையை முதல்ல இழந்துட்டோம் இந்த இடவை பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து சசிகலா நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவரோ அவரை சார்ந்தவரோ நினைப்பார்கள் அதனால் வந்து உடனடி அரசியலில் இறங்குவாராங்கிறது சொல்ல முடியாது ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை ஒரு தலைவர்னால் யார் சார் அந்த ஃபேஸ் வேல்யூ சரியாக இருக்கும்னு நீங்கள் கணிக்க முடியும் இல்லை அதிமுகவை பொறுத்த மொழியில் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு ரொம்ப நரசிம்மராவ் மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாக நரசிம்மராவ் மாதிரி வந்து ஆட்சியை காப்பாற்றிட்டார் ஆனால் நரசிம்மராவ் வந்து தொண்ணூற்றி ஆறில் ஆட்சி முடியலை அவரே வந்து காங்கிரஸ் பாதாளத்துக்கு போகிற அளவுக்கு தோற்று போச்சு அதோடு அவரோட அரசியல் வாழ்வும் அஸ்தமிச்சிருச்சு அதனால வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற போது வந்து இருக்கிறத வச்சுட்டு எடப்பாடி பலமான தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அதேமாதிரி ஓ பன்னீர்செல்வமும் பலமான தலைவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது என்ன காரணம்னா அவர் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு நான் சொல்லி தான் அவர் யுத்தம் நடத்தினாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறதும் உங்களுக்கு ஆண்மை இருக்கான்னு ஒருத்தர் கேட்குறதும் அதை வந்து அவர் பொறுமையாக கையாண்டுக்கிட்டு பேசாமல் போகிறது வந்து சாதாரணமாக அரசியல் கட்சிகள் தான் அப்படி இருக்காது அரசியல் கட்சி தலைவர்னால் வீரமாக இருக்கணும்னு தான் எல்லோரும் விரும்புவாங்க இப்போ ரஜினி ஆலைக்கு அரசியலுக்கு வர்றாருனா அவர் நான் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டை நான் ஆள்வேன் அப்படின்னு அவர் பேசினா தான் ரசிகர்கள் அவர் பின்னாடி போவாங்க நான் ஒரு ஆளை கையை காட்டுவேன்னு சொன்னால் யாரும் அவர் பின்னாடி போவாங்களாங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வமோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ வந்து அதிமுக ஒரு பலமான தலைவராக நான் பார்க்கல சரி ஆனால் சசிகலாவை ஏன் பார்க்குறேன்னு சொன்னோன்னா ஜெயலலிதா மறைந்த பிறகு அந்த ஓ பன்னீர்செல்வம் யார் பிரிஞ்சு போனாரோ அவரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக அவர் இருந்தார் அது ஒரு நாள் இருந்தாரா ஒரு நிமிஷம் இருந்தாராங்கிறது வேற சரி ஒட்டுமொத்தமாக தன் கையில் அன்னைக்கு வச்சுருந்தாங்க கூவத்தூரில் தான் நான் பலமான தலைவராக பார்க்குறேன் ஸோ சசிகலா அரசியலுக்கு மீண்டும் வந்தால் அவரை அப்பறம் அவர்தான் வந்து அதிமுகவுக்கு ஒரு பலமான தலைவராக நான் நினைக்கிறேன் ஆனால் அதே சமயம் மற்றவர்கள்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியல ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த எலெக்ஷனில் போட்டி இது தேர்தல் வெற்றியோ தோல்வியோ அந்த முடிவுக்கு பின்பு மெஜாரிட்டி ஆட்களை வந்து கையில் வச்சுருந்தாருன்னா அவர் ஒரு பலமான தலைவராக உருவாகலாம் அதனால் வந்து தேர்தல் முடிவுக்கு பின்பு தான் அதிமுகவின் தலைவர் யார் அப்படிங்கிறத அதாவது பலமான தலைவராக யார் வரக்கூடும்ங்கிறத நம்ம கணிக்க முடியும் மிக்க நன்றி திரு கணபதி சார் நிறைய கேள்விகள் சசிகலா ஓட்டியான நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க அதே போல் இங்கே சசிகலா வெளியே வந்தால் சிறையிலிருந்து வெளியே வந்தால் அவங்க அரசியலுக்கு வந்தால் அவங்க வந்து அசுர பலம் வாய்ந்தவர்களாக கூட மாற நேரிடும் அப்படின்னு மத்திய அரசுக்கு பயம் இருக்கிறது உண்மையிலேயே அந்த பயத்தின் தோற்றம் தான் இந்த வருமான வரித்துறை நடவடிக்கை எல்லாம் சசிகலா மேலே ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கணபதி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு குடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்